மக்கள் தங்கள் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு
எவ்வித கட்டாயமின்றி தாமாகவே முன்வந்து சமத்துவ அடிப்படையில் மக்களாட்சி முறையில் ஒருங்கிணைந்து இயங்கும் முறையே கூற்றுவாகும் என்று கல்வெத் என்ற மேலநாட்டு அறிஞர் குறிப்பிடுகிறார். அதே போல ஒவ்வொருவரும் தமக்காகவும் பிறருக்காகவும் தம் திறமைகளையும் கருவிகளையும் தம்முடைய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்து அதனால் ஏற்படும் லாபமோ நட்டமோ எதுவானாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளும் முறைதான் கூட்டுறவு என்கிறார் மற்றொரு மேலை நாட்டு அறிஞர் ஹெரிக். ஜனநாயகத்தின் நச்சாணியாக உள்ள அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் தான் திகழ்கின்ற என்பதையும் இம்மாமன்றத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாத தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு அமைப்புகள் தான் அனைத்து வகையிலும் இந்தியாவிலேயே என்ற முதலிடத்தில் உள்ளன. இந்திய திருநாட்டின் முதல் விவசாய கூட்டுறவு கடன் சங்கமும் முதல் நகர கூட்டுறவு வங்கியும் முதல் கூட்டுறவு நுகர்வோர் சங்கமும் 1904 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு ஆலமரம் போல் பறந்து விரிந்து அருகுபோல் வேரோடி என்று கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் மட்டும் 7597 சங்கங்களில் மக்களின் அனைத்து தேவைகளையும் வழங்கும் ஒரு பேர் இயக்கமாக அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வோடு இரண்டற கலந்து செயல்படுகிற ஒரே துறையாக விளங்குவது கூட்டுறவுத்துறை தான் என்பதை இம்மாமன்றத்தில் பெருமையோடு பதிவு செய்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதை புரட்சித்தலை அம்மாவின் அரசு உலகத்தார்க்கு அச்சாணியாக திகழும் உழவர்களின் வாழ்வு உயர கடந்த 2011 முதல் 22/6/2019 வரை 87,734 விவசாயிகளுக்கு 42,152,38,00,000 ரூபாய் அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கி உண்டி கொடுத்து உயிர் கொடுத்த விவசாயியின் வறுமையை அகற்றி அவர் வாழ்க்கையில் வளம் சேர்த்துள்ளது. இதை புரட்சித்தலை அம்மா அவர்களின் ஆசையுடன் நல்லாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நடப்பு ஆண்டுக்கு 10,000 கோடி அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்க ஆணையிட்டார்கள். அவ்வாணைக்கிணங்க 1/4/2019 முதல் 22/6/2019 வரை 48,612 விவசாயிகளுக்கு 362,21,00,000 ரூபாய் அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளன என்பதை இம்மாமன்றத்தில் பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கூட்டுறவுத்துறையின் வரலாற்றில் முதல் முறையாக இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2013 காய்கறி பழங்கள் மற்றும் பணர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கும் வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதன்படி 2013-14 முதல் 2018-19 வரை ரூபாய் 2,169 கோடி அளவிற்கு வட்டியில்லா கடன் வழங்கி சாதனை படைத்துள்ளது. பயிர்க்கடன் மட்டுமல்லாது 2011 முதல் 2019 வரை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தொழில் முனைவோர் கடன், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கடன், பணிபுரியும் மகளிர் கடன், வீட்டு வசதி கடன், வீட்டு அடமான கடன், சிறு வணிகக் கடன், மாற்றுத்திறனாளிகள் கடன், பண்ணைசாரா கடன், தானிய ஈட்டுக்கடன், நகைக்கடன் என பல்வேறு வகையான கடன்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அவரவர் தேவைக்கு ஏற்ப கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மட்டும் 6,74,94,785 நபர்களுக்கு 3,25,881 கோடி ரூபாய் அளவிற்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இதுவரை கூற்று வரலாற்றில் நிகழாத ஒரு மாபெரும் சாதனையாகும் என்பதை இம்மாமன்றத்தில் பெருமையோடு பதிவு செய்கின்றேன்.